முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் அசத்திய தினேஷ் கார்த்திக்கின் பேட்டிங்கை பாராட்டி இயக்குநர் சங்கர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் இந்தியா வங்காளதேச மணிகளுக்கு இடையான இறுதிப் போட்டி கொழும்பில் உள்ள பிரேமதாச மைதானத்தில் நேற்று இரவு நடந்தது வங்கதேசத்துக்கு எதிராக தினேஷ் கார்த்திக் களத்தில் இறங்கும்போது இரண்டு ஓவரில் முப்பத்தி நான்கு ரன்கள் தேவையான நிலையில் இந்திய அணி இருந்தது பவுண்டரி சிக்ஸர் என அடித்த தினேஷ் பத்தொன்பதாவது ஓவரில் ஆறு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ரூபல் ஹூசனை தெரிவிக்க விட்டார் ஒரு பந்துக்கு ஐந்து ரன்கள் தேவை என்றபோது மேட்ச் பார்த்துக் கொண்டிருந்த எல்லோரும் சீட்டின் நுனியில் உட்கார தினேஷ் கார்த்திக் சிக்ஸர் அடித்து வெற்றி கிணையை வசமாக்கினார் இதனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தினேஷை புகழ்ந்து வருகின்றனர் இயக்குனர் சங்கரும் என்ன ஒரு மெமரபுள் கிளைமேக்ஸ் ஹீரோவுக்கு ஹெட்ஸ் ஆஃப் என தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வெற்றி வீரர் தினேஷ்க்கு தெரிவித்துள்ளார் இயக்குனர் சங்கர் தனக்கு பிடித்த படங்களை பாராட்டி சமூக பகிர்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதில் பெரும்பாலும் திரைப்படங்கள் குறித்த பதிவாகத்தான் இருக்கும் ஆனால் இப்போது கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திகை பாராட்டியுள்ளார் இந்த நிலையில் விஜயகின் அறுபத்தி இரண்டாவது படமாக இருக்கும் படத்தில் ராதாரவி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் கதையையும் தன்னுடைய கதாபாத்திரத்தை பற்றியும் சமீபத்தில் அடித்துள்ள பேட்டியில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதில் தொடர்ச்சியாக பல படங்கள் நடித்து வருகிறீர்கள் விஜய் படத்தில் உங்களின் கேரக்டர் என்ன என கேட்டபோது இரண்டாம் நிலை அமைச்சராக இதில் நடிக்கிறேன் எனக்கும் விஜய்க்கும் அதிகப்படியான மோதல் இருக்கும் அவருடன் நிறைய படங்கள் பண்ணியது இல்லை நாலு படங்கள் தான் பண்ணியிருப்பேன் விஜய் ரொம்ப அமைதியானவர் அதையும் தாண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவருக்கான காட்சிகள் இல்லாத போது மூணு மணி நேரம் கேரவன் கூட போகாமல் தலையில் படிக்க விருத்து படித்திருப்பார் முருகதாசாரிடம் இப்பதான் முதல் படம் பண்றேன் அவரும் சாதாரணமாக யதார்த்தமாக பழகுகிறார் அதனால்தான் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் மேலும் பேசிய அவர் விஜய் படத்தில் சரிவர் நடிக்கவில்லை என நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த படத்தில் முழுக்க அவருக்கும் எனக்கும் நிறைய காட்சிகள் இருக்கு என படத்தின் முக்கியமான திருப்பத்தை வெளியிட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி